அனைவருக்கும் வணக்கம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டில் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்கு. 5 மாவட்ட ரிசல்ட்டுக்கு பிறகு ரிசல்ட்டே வெளியிடாமல் அப்படியே ஒரு 10 நாள் பக்கம் போயிடுச்சு. ஸோ ரிசல்ட் வரலையே, இப்போ 15 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு எல்லாருமே காத்துட்டு இருந்த இந்த நிலையில் சற்றுமுன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருவள்ளூர் மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. டிஆர்பி திருவள்ளுவர் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஃபோன்லேயே மொபைல் ஃபோன்லேயே பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த பாருங்கள் இந்த செட்டிங்ஸ் சொல்லி காட்டுறேன். ஸோ இந்த 3 டாட் ஐக்கான அழுத்தி டெஸ்க்டாப் மோடை போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெஸ்க்டாப் மோட் போட்ட உடனே இந்த மாதிரி வந்துடும். இதில் ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ரிசல்ட்டோடைய இந்த காலம் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் உங்களுடைய பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் செலக்டர் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் இரண்டுத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க டிரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் பீரோ திருவள்ளூர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதில் செலக்ட் ஆனவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிஎஃப்பில் நீங்களும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு குரோமில் போயிட்டு டிஆர்பி திருவள்ளூர் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாலும் அந்த வெப்சைட் வந்துடும். அதில் போயிட்டு அந்த செட்டிங்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அந்த கொடுத்துருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் நேரடியாக ரிசல்ட் பார்த்துக்கலாம். ரேஷன் கடை ரிசல்ட்டுகள் தொடர்ந்து தேர்வருடைய கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. ரிசல்ட் வந்து வரல சார், ரிசல்ட் வெளியிடுங்க வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரேஷன் கடை ஊழியர்கள் கடும் பணிச்சுமை, இது வந்து செய்திகளில் போட்டு வறுத்தெடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒவ்வொரு நியூஸ் சேனல்ஸ்லேயும் ஒவ்வொரு செய்தித்தாள்களையும் இந்த ரேஷன் கடையில் தக்காளிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்ட நெரிசல் அதிகம், 1000 ரூபாய் இந்த மகளிருக்கான 1000 ரூபாய் நிதியுதவிக்கான வேலை போயிட்டுருக்கு, மிகுந்த பணிச்சுமை அப்படின்ற மாதிரியான விஷயம் போயிட்டு இருந்ததுனால. ஸோ தொடர்ந்து அழுத்தத்தின் காரணமாக அரசு அடுத்தடுத்து ரிசல்ட் வெளியிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பார்க்க தேர்வர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ இப்போ 5 மாவட்டத்துக்கு பிறகு 6வதாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் வந்துருச்சு, அடுத்தடுத்து மாவட்டத்துக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ ரெடியாக இருங்க, அடுத்தடுத்த அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.